அடுத்த ஆண்டு நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது மொபைல் செயலி மூலம் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பத்தாண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது அந்த வகையில் அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டு கட்டங்களாக நடத்தப்படவுள்ளது இதில் முதல் முறையாக மொபைல் செயலி மூலம் கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இதன் மூலம் ஆன்லைனிலேயே செயலியை பயன்படுத்தி மக்கள் தங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் இந்த தரவுகள் ஒருபொழுதும் யாருக்கும் பகிரப்படாது ரகசியம் காக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த விவரங்கள் பகிரப்பட்டால் சட்டப்படி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இது தொடர்பாகவும் தேசிய மக்கள் தொகை பதிவேடான பிரிவை புதுப்பிப்பது குறித்தும் வெள்ளிக்கிழமை அன்று அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைமை செயலாளர்களுக்கும் அரைநாள் பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது